ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். அதிகாலை வந்த பனிப்பெண், வீட்டு வாசலில் காத்திருந்த அதிர்ச்சி, அடுத்தடுத்து இரண்டு வீட்டில் நடந்த சம்பவம், துப்பு துளக்கும் காவல்துறை, வீதியில் உறைந்த பாரதி நகர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே அமைந்துள்ளது பாரதி நகர். இப்பகுதியின் 7வது தெருவைச் சேர்ந்தவர் கணேசன். இவர் காரைக்காலில் உள்ள மத்திய அரசின் எண்ணெய் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி விஜயலட்சுமி. இந்த தம்பதிக்கு வினோத்குமார் என்ற மகனும் வினோதினி என்ற மகளும் உண்டு. மகன் வினோத்குமார் உயிரிழந்த நிலையில் மகள் வினோதினி திருமணம் முடிந்து சென்னையில் அவரது கணவருடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் கணேசன் தனது மகளை பார்ப்பதற்காக மனைவியை அழைத்து கொண்டு சென்னை சென்றார். கடந்த ஒரு வாரமாக கணேசன் விஜயலட்சுமி தம்பதி சென்னையில் தங்கியிருப்பதால் ராஜபாளையம் பாரதி நகர் வீட்டின் வெளிப்பகுதி மற்றும் சுற்றுப்புறத்தை அதே பகுதியைச் சேர்ந்த வேலம்மாள் என்ற பெண்மணி தினமும் சுத்தப்படுத்தி வந்துள்ளார். அதன்படி வழக்கம் போல் வீட்டினை சுத்தப்படுத்த வேலம்மாள் வேலைக்கு வந்தபோது வீட்டின் முன்பக்க கதவு பூட்டு உடைக்கப்பட்டிருந்துள்ளது. இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த வேலம்மாள் போலீசுக்கு தகவல் அளித்தார். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் வீட்டின் உள்ளே சென்று பார்க்கையில் அவரின் வீட்டு அறையிலிருந்த துணிமணிகள் கலைக்கப்பட்டு பீரோ உடைக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து கணேசன் வீட்டில் கொள்ளை நடந்திருப்பதை உறுதி செய்த போலீசார் கணேசனிடம் தொலைபேசியில் விசாரித்த போது வீட்டு பீரோவில் 100 சவரன் தங்க நகை மற்றும் ரொக்க பணம் இருந்ததென தெரிவித்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து திருட்டு சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதேபோல திருட்டு சம்பவம் நடைபெற்ற அதே பகுதியில் மற்றொரு அதிர்ச்சி சம்பவம் நடைபெற்றுள்ளது. பாரதி நகர் பகுதியில் வசித்து வரும் குமார் என்பவர் வேலை விஷயமாக வெளியூர் சென்றிருந்த நிலையில் அவரது மனைவி அர்ச்சனா தனது மகளுடன் வீட்டில் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் அர்ச்சனா தனது மகளுடன் உறவினர் வீட்டு சுப நிகழ்ச்சிக்காக சென்றுள்ளார். பின்னர் அங்கேயே தங்கிவிட்டு அடுத்த நாள் காலை வீட்டிற்கு திரும்பியுள்ளார். அப்போது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு உள்ளே பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 6 சவரன் தங்க நகைகள் மற்றும் நிலப்பத்திரம் உள்ளிட்ட ஆவணங்கள் திருடு போயிருந்துள்ளது. இதை பார்த்து அதிர்ச்சியடைந்தவர் திருட்டு சம்பவம் குறித்து போலீசாருக்கு தகவல் அளித்தார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் சோதனை செய்தனர். தொடர்ந்து மோப்பநாய் மற்றும் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டன. இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பான புகாரின் பேரில் ராஜபாளையம் தெற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே ஒரே பகுதியில் தொடர்ந்து அடுத்தடுத்து இரண்டு வீடுகளில் 106 சவரன் தங்க நகைகள், ரொக்க பணம் மற்றும் நிலப்பத்திரங்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.